கற்றதை அனைத்தையும் தமிழருக்காகவும் தமிழர் நலனுக்காகவுமே தினசரி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் அமர்ந்திருக்காங்க. தம்பி, எனது இன்ப துன்ப நிகழ்வில் பங்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் தம்பி சமுத்திரகனி, நானும் தம்பி சமுத்திரகனி சேர்ந்து சாட்டை கிட்டு அப்பா கிட்டு ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன். வினோதி சித்திரத்தை பார்த்து தானா மண் வந்து போச்சு, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆனே அந்த இடத்த தக்க வச்சுங்கண்ணே, அடுத்து என்ன பண்ணி வச்சுருங்க. பத்திரிகை தொலைக்காட்சியினை இதில் சகோதர சகோதரிகளுக்கு நான் முதல் வணக்கம். முதல்ல பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு எடுத்தாவே கொஞ்சம் இடைவெளி இருக்கும், அது சிங்கம் சிங்கமனாக இருக்கட்டும் பில்லா பில்லாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். ஆனால் ஜிவி ஒன் டு பேக் அந்த டீம் வந்து எடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் முதலில் பெற்ற வெற்றியை தக்க வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதே போல் தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் மிகப்பெரிய ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அத்தனை பேர் மண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு. அதற்கு அவர் கடந்து வந்த தூரம் என்பது ரொம்ப, வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்சாச்சு சென்டிமெண்ட்டாக படம் எடுத்து அது மிகப்பெரிய அனுபவங்கள் கற்று வந்திருக்காங்க. அவருக்கும் அந்த அதே போல் வெற்றி அந்த தம்பி, இப்போ அறிவுநிதி வெற்றி இந்த மாதிரியான தம்பிமார்கள் தான் தன்னது இடத்தை தக்க வைப்பதற்காக கதைகளை நிறைய கேட்டு தேர்வு செய்கிறாங்க. அந்த வகையில் தம்பி வெற்றி ஒரு படத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னா அதில் ஒரு அட்டென்ஷன் மற்றவர்களுடைய கவனத்தை அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்ற நிச்சயமாக ஒரு மினிமம் கேரண்டி ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி ஆகா ஆகா அவர்களும் தமிழுக்கு இப்போ தான் முதல்ல வந்திருக்காங்க. எல்லோருமே அவர்கள் ஒரு இடத்தை தொடுப்பதை விட அந்த தொட்ட இடத்தை தக்க வைப்பதற்காக அதற்கு விட அதிகமாக போராடும். அந்த வகையில் ஒரு நல்ல கூட்டணி இந்த ஜிவி டூ. இதுக்கு அன்பு தம்பி கோபிநாத், அதே முதல்ல பெற்ற அதே கேமராமேன் முதல் பத்திர வச்சிருந்தீங்களா, திறமைசாலியாக நல்ல மனித அபிமானம் கொண்டவராக முதல் படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன் மறுபடியும் தொடர்ந்து வேலை செய்வது என்பது அந்த மனிதனுடைய அந்த இயக்குநருடைய தனி ஒழுக்கம். ஸோ எல்லா விதத்திலும் நல்ல பிள்ளையாக இருக்க தம்பி கோபி. ஆமாம், அடுத்த தலைமுறையுடைய அடையாளங்களே நீ ஒரு பிள்ளையாக இருக்க, வாழ்த்துக்கள். அடுத்து மேடையில் எனது குருநாதர், மானசீக குருநாதர், எனக்கு மட்டுமில்லை இன்றைய தினம் ஊரை விட்டு புறப்பட்டு வந்து இன்றைய தினம் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு அத்தனை பேருக்கும் இவரது ரேகைகள் இவரது ஒளிபடாமல் யாரும் வந்திருக்க முடியாது. அப்படி வந்தேன் அப்படி சொன்னால் பொய்யாக இருக்கும். நான் வணங்கும் பாக்கியராசார் அவர்களுக்கு வணக்கம். இன்று தமிழர்களின் தொன்மை பண்பாடு கலாச்சாரம் கடந்தது கடந்து கொண்டிருப்பது கடக்கப் போவது அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தி தனது ஆரோக்கியத்தை சிதைத்து சினிமாவில் இருந்திருந்தால் மிக மிகப்பெரிய விற்பனராக மிகப்பெரிய தாதாவாக இருந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் வியாபார நோக்கத்தோடு சேர்ந்திருந்தால் அசைக்க முடியாத அமைச்சராக இருந்திருக்கலாம். அத்தனையும் துறந்து ஒரு துறவி போல தனது வாழ்க்கையை தனது இளமையை தான் ஆரோக்கியத்தை தனது கற்றதை பெற்றதை அனைத்தையும் தமிழருக்காகவும் தமிழர் நலனுக்காகவுமே தினசரி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் அமர்ந்திருக்காங்க. அதே போல் ஆகா சீக்கானா யாராவது மொட்டை கிட்டையில் அடிச்சிட்டு யார் ஷேட்டு போல நினைச்சிருந்தா அது கடைசியில் நம்ம ஒரு செட்டியார், நம்ம நகரத்து செட்டியார் அவருக்கும் வணக்கம். இதெல்லாம் தாண்டி இந்த ஜிவி டூ என்பது நிச்சயமாக எவ்வளோ பெரிய உயரத்தை தொடும் அப்படின்றது நம்மளுக்கு சொல்ல தெரியாது, நிச்சயம் துயரத்தை தொடாது. எம்ஜி இருக்கிறதுல அந்த வகையில் அந்த டீம் ஒட்டுமொத்த டீமுக்கும் தட்டு தருமாறி நடிப்பே கான்ஃபிடென்ட் தானே. நான் பேசுகிறதாண்டா தமிழ் பேசுன பார்த்தியாப்பா, தமிழ் யார் பேசினாலும் எங்களுக்கு பிடிக்கும், நீ பேசுகிற ரொம்ப பிடிச்சிது. யாராவது தப்பாக நடப்பாங்களோன்னு தமிழை மட்டும் பேசுகிறது தயங்குறாது, அடிச்சு நூறுக்கு நீ பேசுகிறதான் தமிழ் தான், சந்தோஷம். அதே போல் தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள், இந்த நேரத்தில் நான் ரெண்டு நிமிஷத்தை நான் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து நடிச்சிட்டேன், தேசிய விருது வாங்கிட்டேன், ஃபிலிம் ஃபேர் விருது வாங்கிட்டேன், கலைமாமணி விருது வாங்கிட்டேன். அதற்கு பிறகு எனது அனுபவம் எனது விஷயங்கள் என்பது ஒரு ஒரு சீமான் சார் மாதிரி தான், நிறைய பிள்ளைகளை மேடை பேச்சுக்கு தயார்படுத்தி விட்டு தாய்மை உணர்வோடு உட்கார்ந்து அந்த பிள்ளைகள் பேசுவதை பார்த்து ரசிக்கிறதை போல எல்லா விதமும் நடிச்சிட்டேன். மறுபடியும் ஒரு அப்பா அதை அழுக வைப்பார், சிரிக்க வைப்பார், என்ன பண்ணலாம் அப்படின்றது எனது பெருவை பிறவியை தீர்மானிப்பதற்கான ஒரு கதையை நீண்ட நாட்களாக பதியம் போட்டு வச்சுருந்தேன். அது தம்பி சாட்டை, நானும் தம்பி என் நெஞ்சமெல்லாம் பரவி கிடக்கக்கூடிய அன்பு தம்பி, எனது இன்ப துன்ப நிகழ்வில் பங்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் தம்பி சமுத்திரகனி, நானும் தம்பி சமுத்திரகனி சேர்ந்து சாட்டை ஹிட்டு அப்பா ஹிட்டு சமீபத்தில் ஓடிடி தளத்தில் வந்த வினோத இஸ்தம் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த வினோத இஸ்தம் இன்றைய தினம் 150 கோடியோ புறமாக
ஆந்திராவில் எடுக்கப்பட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த படம் ஒரு இடத்தை கொண்டு போயிட்டு இருக்கு. அதற்கு பிறகு அந்த இடத்தை தக்க வைப்பதற்காக நிறைய படங்களில் நடிப்பது இல்லை என்று முடிவு எடுத்து விட்டேன். அந்த இடத்தை காப்பாற்றுவோம், மூணு நேரம் சாப்பாடு, தம்பி முஷாபர் சொன்ன மாதிரி இல்லாட்டி சூப்பர் சாமியார் ரூட்டு நல்லாதான் நல்லா இருக்கு, அற்புதமான ரூட், அது ஈஸி, ரொம்ப ஈஸி, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எனக்கும் கைலாசாவுக்கும் போட்டி வச்சா அண்ணனா தம்பியான்னு போட்டு பார்த்துடலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. அப்போ என்னை நான் உணர்ந்து பார்த்தேன், எனக்கான ஒரு அடையாளத்தை ஒரு விஷயம், ஒரு ஒரு ரொம்ப நாட்களாக ஒரு ரத்த கண்ணீர் அப்படின்னு ஒரு நடிப்பு சார்ந்த ஒரு படையத்தை நிஜம் பேசிட்டு இருக்கோம், இந்த தலைமுறை வரைக்கும் அதிசயத்தை பார்த்துட்ருக்கோம். அந்த ஒரு ஜானரில் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த கதையை பண்ணிவிட்டு ஒரு புதியதாக வாய்ப்பு தேடும் ஒரு இளைஞனை போல இந்த கதை எங்கே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பயத்தோடு பயத்தோடு 10-11 இயக்குநர்களை எனது அலுவலகத்துக்கே வரவழைச்சு சொல்லி 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 கேட்டு தயார்படுத்தி இதை எங்கே போய் சொல்லலாம் அப்படின்ற பொழுது எனக்கு இம்மிடியட்டாக மனசுக்கு வந்த பிள்ளை தம்பி சுரேஷ் காமாஜ். காரணம், சுரேஷ் காமாஜ் நாட் ஓன்லி ப்ரொடியூசர், அவர் வந்து இயக்குனர் கூட. அந்த தம்பிக்கிட்ட போகலாம் அப்படின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சியில் சந்தேன், விடுவதை சித்தத்தை பார்த்து தானா கொண்டு வந்து போச்சு, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆனே அந்த இடத்த தக்க வச்சுங்கண்ணே, அடுத்து என்ன பண்ணி வச்சுருங்க, இல்லை தம்பி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் உனக்கு சந்திக்கலாமா அப்படின்னா என்னென்ன எப்படினாலும் பாங்க, ஏன்னா பெரிய படத்தை பண்ணிவிட்டு இடைவெளி நானாக நினச்சிக்கிட்டேன், இல்லை பழைய சுரேஷ் காமிச்சு தான் இருந்தாப்புல. அப்போ அழைச்ச பொழுது கதை சொல்வதற்காக போனேன், ஒரு மாணவன் ஒரு தேர்வு எழுந்தை போல ஒரு ரெண்டே மணி நேரம் தம்பி வெற்றிக்குமரன், வெற்றிக்குமரனும் தம்பி சுரேஷ் காமிச்சு அமர்ந்துருந்தாங்க, கதை சொல்லி முடித்தேன், எப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தினசரி இன்னைக்கு வந்து சுரேஷ் காமாட்சி ஒரு கதையை கேட்டு அங்கீகாரப்படுத்தி விட்டால் அந்த காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால சௌத்ரி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய இயக்குனருடைய கதையை அங்கீகாரம் செய்து விட்டால் அடுத்த மொழி தயாரிப்பாளர்கள் அந்த கதையை அண்ணாந்து பார்ப்பார்கள் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் இந்த கதையை அங்கீகாரம் செய்தது. அன்றைய தினம் இன்னும் நான் நடிக்க மாட்டேன் இந்த வருட இறுதி வரை என்று நான் எடுத்த முடிவு சரியான முடிவு என்று மிகப்பெரிய திடத்தோடு எனது மகனை இந்த படத்தில் இணை இயக்குநராக வைத்து அந்த கதைக்காக வளைச்சிட்டு இருக்கோம். என் மீது வைத்த சுரேஷ் காமாட்சி வைத்த இந்த நம்பிக்கையை நிச்சயமாக நிச்சயமாக ஈடுபட்டு தருவேன் என்ற ஒற்றை வரியை மட்டும் இந்த இடத்தில் பதிவு செய்து அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.